மீண்டும் ஓடிஜி வாங்கியாச்சு. கேக் செய்யலைனா எப்படிங்க? நேற்று என்னுடைய பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக சூப்பராக சாஃப்டான பனானா கேக் தாங்க செஞ்சு கொடுத்தேன். அந்த பனானாவுடைய வாசனையோட பட்டருடைய டேஸ்ட்டோட சாஃப்டாக சூப்பராக இருந்தது. நாங்கள் நேற்று ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை தான் செஞ்சேங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 125 கிராம் பட்டரை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதை நான் வந்து லைட்டாக மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். சாதம் மஞ்சப்பழம் தாங்க எடுத்துருக்கேனே. குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நான் 6 பழம் சேர்த்துக்கினேன். கொஞ்சம் பெருசாக இருந்தால் நீங்கள் 5 பழம் சேர்த்துக்கோங்க. இதை நீங்கள் விக்ஸ் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்கள் பீட்ரூட் யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் இதில் ஒரு முட்டையை சேர்த்துக்கிறேன், அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நான் வந்து மெஷரிங் கப்பில் 140 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நான் பீஸா பேஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதில் ஒரு மெஷரிங் கப்பு காமிச்சிருந்தேன். அந்த கப்பில் தான் எல்லா அளவுகளையும் எடுத்துக்கிறேன். 140 கிராம் சர்க்கரை சேர்த்துட்டு அந்த சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 150 கிராம் நான் மைதா சேர்த்துக்கிறேன். மைதாவை நான் டைரெக்டாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் மைதா மாவு, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் தனியாக சளிச்சியும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா சளிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதே ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா லெசன் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் உருக்கி வச்சுருக்க 125 கிராம் அளவுக்கு பட்டரை சேர்த்துக்கிறேன். ஆயிலை விட இந்த கேக்குக்கு நீங்கள் பட்டர் சேர்த்தா டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குறைஞ்சது 10 நிமிஷமாவது மிக்ஸ் பண்ணணும். இந்த பேட்டரில் நீங்கள் வேறு எதுவும் தண்ணி சேர்க்க தேவையில்லை. இந்த மாதிரி வாழைப்பழம் வந்து நம்மளுக்கு திரி திரியாக தெரிஞ்சால் தான் அந்த கேக்கோட டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. நீங்கள் பீட்ரூட் யூஸ் பண்ணிட்டால் அந்த வாழைப்பழம் ஃபுல்லாக கரைஞ்சிடும். இப்போ கடைசியாக நான் வந்து நட்ஸு சேர்த்துக்கிறேன். நான் பாதாம் மட்டும் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட பிஸ்தா முந்திரிலாம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேக் டின்னில் நான் வந்து பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். இப்போது அதில் வந்து நம்ம இந்த பேட்டரை சேர்த்துக்கலாம். சேர்த்து முடிச்சுட்டு நல்லா ஈவனாக வரது இந்த மாதிரி நீங்கள் தட்டி விடுங்க. தட்டி விட்டுட்டு இப்போ நம்ம ஓடிஜியில் வைக்கலாம். ஓடிஜியை 180 டிகிரி டெம்பரேச்சரில் செலக்டரில் வந்து டபுள் சைடு சூடாகிற மாதிரி 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன். ப்ரீஹீட் ஆனதும் அதுக்கப்புறமேட்டுக்கா நான் கேக்கை வச்சுட்டேன். அதே 180 டிகிரி டெம்பரேச்சரில் டபுள் சைடு ஹீட் ஆகுற மாதிரி 60 நிமிஷம் தான் என்னுடைய ஓடிஜியில் வந்து டைமிங் இருக்குது. அதை வச்சு முடிச்சிட்டேன். 60 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தங்க கேக்கை வந்து. ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு ஸ்டிக்கு வச்சு நீங்கள் குத்தி பாருங்கள். நான் குத்தி பார்த்தேன், லைட்டாக வேகாத மாதிரி இருந்தது. அதனால் திரும்பவும் ஒரு 10 நிமிஷம் நான் ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. எடுத்துட்டால் சூப்பரான பனானா கேக் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வந்து கேஸ் அடுப்புலையும் செய்யலாம். இப்போ நல்லா ஆறினதும் இதை நீங்கள் வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு பட்டர் ஷீட்டை எடுத்து பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. உண்மையாலுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நல்லா சாஃப்டாக என்னுடைய பசங்க விரும்பி சாப்பிட்டாங்க. நம்ம வீட்டிலேயே இந்த மாதிரி கேக்கெல்லாம் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து அவங்களும் ஹாப்பியாவாங்க. இதை கட் பண்ணி காங்கிறதுக்குள்ளேயே ஷப்பிக்காக சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. என்ன தான் நம்ம டிஷ்ஷஸ் செஞ்சாலும் அதை பிளேட் பண்ணாதான் தான் சூப்பராக இருக்குமே. நான் பிளேட்டில் சூப்பராக அடுக்கி வச்சாச்சு. இந்த கேக்கை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்.